வணக்கம் வணக்கம் நண்பர்களே. ரொம்ப உண்மையானவங்களாக இந்த ராசிக்காரங்க இருப்பாங்க. அறிவாற்றல் நிரம்பியவர்களாக இவங்க இருப்பாங்க. கருணை, இரக்கம், தாராள மனப்பான்மை இதெல்லாம் இவங்கக்கிட்ட நிறைய இருக்கும். அதே மாதிரி பிறருக்கு உதவும் மனப்பான்மை இவங்கக்கிட்ட நிறைய இருக்கும். கடின உழைப்புக்கு இவங்களை மிஞ்ச யாருக்குமே முடியாது. ஆழ்ந்த சிந்தனை உடையவங்க, ரொம்ப புன்னகையுடன் இருக்கக்கூடியங்க. அதே மாதிரி யதார்த்தவாதிகள் அப்படின்னு இவங்களை சொல்லலாம். யார் அவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கும்பராசி அன்பர்கள். இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் 30 நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு, தொழில், வியாபாரம், குடும்ப வாழ்க்கை, நிதி நிலைமை இதெல்லாம் எப்படி அமைய போகுது, இனி வரும் காலங்களில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க இருக்கு, அதே மாதிரி இந்த கும்பராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனல பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நீங்க கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நாங்க சொல்ற குணாதிசயங்கள்லாம் நீங்க பார்த்த கும்பராசி அன்பர்கிட்ட ஒத்து போகுது அப்படின்னா மறக்காம அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு வாராகி அம்மனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் வாராகி தாயே போற்றி அப்படின்னு மறக்காம 3 டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. அப்படி தெரிவிக்கும் போது நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்டு இருப்பீங்க இல்லையா, நிறைவேறவே இல்லையே அப்படின்னு, அந்த ஒரு விஷயத்தை நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள், நிச்சயமாக நடைபெறத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்பிக்கையோடு செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும். அதுவும் வாராகி தாயை நினச்சி வேண்டிக்கிட்டு இப்படி செய்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நடைபெறத்துக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. நம்பிக்கையோடு செய்யுங்க, கண்டிப்பாக நடைபெறும். சரி வாங்க, நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கும்பராசிக்காரங்களை பற்றி ஒரு சில வரிகளில் பார்க்கலாம். இந்த கும்பராசி வந்து காலச்சக்கரத்தில் 11வது ராசியாக அமைந்திருக்கு. இந்த ராசி வந்து ஒரு காற்று ராசி. இந்த ராசியை ஒற்றைப்பட ராசி அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு ஆண் ராசி. இந்த ராசிக்காரர்களுடைய ராசி அதிபதி சனி பகவான். அதே மாதிரி கலசம் ஏந்திய பானையில் ஒரு வடிவத்தோடைய சின்னம் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இருக்கும். இந்த ராசியில் பிறந்த 3 நட்சத்திரம் என்னென்னா அவிட்டம் 3-4 பாதங்களும் சதயம் 1-2-3-4 பாதங்களும் 1-2-3 பாதங்களும் இந்த கும்பராசியில் அடங்கும். இந்த ராசிக்காரங்க பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லோருக்கிட்டையும் ஏற்ற இறக்கமில்லாத அன்பாக பழகக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க. அதே மாதிரி இவங்கக்கிட்ட இறக்க குணம் நிறைய இருக்கும். கடினமான உழைப்பாளிக உணர்வு இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். இவங்களுடைய முகத்தை பார்த்தாவே ஓரளவுக்கு இவங்கள எடை போட்டுருவாங்க. அதே மாதிரி புத்திசாலித்தனம் உங்ககிட்ட நிறைய இருக்கும். ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இருக்கும். அதிக நுட்பமான நண்பர்கள் இருப்பாங்க. அதே மாதிரி நண்பர்கிட்ட அதிக அன்பாக பழகக்கூடியங்களா இந்த கும்பராசி அன்பர்கள் இருப்பாங்க. சுத்தம், சுகாதாரம், ஒழுக்கம் இதெல்லாம் ரொம்ப இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியங்களா இந்த கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க. பெரும்பாலும் இந்த கும்பராசி அன்பர்களை பார்த்தீங்க அப்படின்னா மாசி, பங்குனி, வைகாசி, ஆனி, ஆவணி, கார்த்திகை, மார்கழி, தை மாதங்கள்லாம் இவங்களுக்கு நன்மை நிறைந்த மாதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற மாதங்களை காட்டிலும் இந்த மாதத்தில் கொஞ்சம் நன்மை அதிகமாகவே இந்த கும்பராசி அன்பர்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கிழமைன்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமையும் சனிக்கிழமையிலையும் உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் அமையும். அதே மாதிரி இந்த கும்பராசி அன்பர்கிட்ட சின்ன சின்ன குணங்களும் இருக்கும். என்னென்னா கொஞ்சம் சுயநலமாக செயல்படுவாங்க, பிடிவாத குணம் கொஞ்சம் இருக்கும். அதே மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை அதை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெனாவிட்டாக பேசக்கூடியவங்களா இருப்பாங்க. காரணம் இல்லாமல் ஒரு சிலருக்கிட்ட சண்டை ஏற்படும். ஏன்னா சில பேர்லாம் பார்த்திங்கன்னா இவங்களுடைய உணர்வுகளை தூண்டிவிட்டு இவங்களை கொஞ்சம் மனக்குழப்பத்தை ஏற்படுத்தி அதுக்கப்புறம் அவங்களுடைய காரியத்தை சாதிச்சுப்பாங்க. அதனால் கொஞ்சம் மனக்குழப்பம் இவங்களுக்கு எந்நேரம் இருந்துக்கிட்டே இருக்கும். பிறப்பு முதல் இறப்பு வரையிலுமே அவங்களுக்கு கொஞ்சம் மனக்குழப்பம், ஒரு தெளிவில்லாத ஒரு குழப்பம் இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். மனத்துக்குள்ளே எந்நேரம் ஒரு கஷ்டத்தை சுமந்துக்கிட்டு இருக்கிற மாதிரியே உங்களுக்கு தோணும். சரி, இந்த கும்ப ராசி அன்பர்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய உடல் அமைப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குள்ளமான ஒல்லியான தோற்றம் உள்ள நபராக இவங்க இருப்பாங்க. ரகசியம் இவங்ககிட்ட அதிக நேரம் வெளிப்படையாக எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுவாங்க. அதே மாதிரி நம்பிக்கைக்கு ஒரு பாத்திரமானவங்க அப்படின்னா இந்த கும்பராசி அன்பர்களை சொல்லலாம். அதே மாதிரி ரொம்ப நியாயமானவங்க, கேலி கண்டலெல்லாம் இவங்களால் பொறுத்து கொள்ளவே முடியாது. நட்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இந்த கும்பராசி அன்பர்கள். நீங்கள் பார்த்த உறவுகள் வகையில் இந்த மாதிரி யாராவது இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. சரி வாங்க, நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் 30 நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம்.
முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்திருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூதிரி. மேலே டிஸ்கிரிப்ஷனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா, இந்த மாதத்தில் கொஞ்சம் நிதி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. திடீர்னு சின்ன சின்ன நிதி காணாமல் போகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. பணத்தை பாதுகாப்பாக வைத்திருங்க. அதே மாதிரி எங்கேயாவது சேமித்து வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கவனமாக சேமித்து வைங்க. வங்கியிலையாக இருக்கட்டும், வீட்லேயா இருக்கட்டும், சேமிப்புலாம் வைத்திருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக வச்சுக்கிறது ரொம்பவும் நல்லது. முதலீடு விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. புதிய நண்பர்கள் உங்களுக்கு இந்த டைமு கிடைப்பாங்க, அவர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு. அதே மாதிரி ஒரு சில கும்பராசி அன்பர்களுக்கெல்லாம் ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த ஒரு சில விஷயங்கள் இந்த டைமு நடைபெறாது, கொஞ்சம் தாமதமாக நடைபெறும். அதனால் கொஞ்சம் மனக்குழப்பத்திற்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்படும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதே மாதிரி நிர்வகிக்கும் பெண்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அற்புதமான மாதமாக இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். தொழில் வியாபாரம்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதே மாதிரி வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு நல்ல ஒரு யோகமான காலகட்டமாக இது அமைந்திருக்கு. அதே மாதிரி மாணவர்களை பொறுத்தவரைக்கும் கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சுட்டு வாங்க. திடீர்னு சின்ன சின்ன மன குழப்பமும் மறதியும் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக படிச்சுட்டு வர்றது ரொம்பவும் நல்லது. நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஒரு விஷயம் இந்த டைமு நிறைவேறும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் கூட இந்த டைம் கரெக்டான டைமில் நடைபெறாது. அதனால் ரொம்ப மனக்குழப்பத்திற்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் ஏற்படும். எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க, நிதானத்தை கடைபிடிங்க. அதே மாதிரி யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம், கொஞ்சம் கவனமாக இருங்க கும்பராசி அன்பர்களே. இந்த புரட்டாசி மாதத்து 30 நாட்களும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இது உங்களுக்கு அமைந்திருக்கு. கும்பராசியில் அவிட்டம் 3-4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் வாழ்க்கையிலே சில மாற்றங்களை இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா இந்த டைமில் சூரியன் கேது சஞ்சரிப்பதனால சிக்கல்கள் கொஞ்சம் நெருக்கடிகள் அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. பயப்பட வேண்டாம், கொஞ்சம் கவனமாக இருங்க போதும், நிதானத்தை கடைபிடிங்க. எல்லா விஷயத்திற்கும் கொஞ்சம் நிதானம் தேவைப்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அரசு வழியில் எதிர்பார்த்ததெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைய இருக்குது. குரு பகவானின் பார்வை இருக்கிறதுனால அனைத்து விஷயத்துலேயும் கொஞ்சம் சிக்கல்கள் இருந்து வரும். அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. குரு பார்க்க கோடி புண்ணியம் என்ற வார்த்தையும் இந்த டைமில் நீங்கள் உணர்வீங்க. பணிபுரியும் இடத்துலையும் கொஞ்சம் கூடுதலான வேலைகளும் இருக்கும். அதிக ஆதாயத்தை நீங்கள் எதிர்பார்ப்பீங்க, ஆனால் ஆதாயம் கொஞ்சம் சுமாராக தான் கிடைக்கும். கவனமாக இருங்க. சுக்கிரன் சஞ்சாரத்தால் எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேறும். ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்குது. மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு லட்சுமி நரசிம்மரை தொடர்ந்து வழிபட்டு வாங்க, உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும். கும்பராசியில் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் 30 நாட்களும் கொஞ்சம் கவனமாக செயல்படக்கூடிய ஒரு மாதமாக உங்களுக்கு அமைந்திருக்கு. ஏன்னா உங்களுடைய நட்சத்திரநாதன் கேது, சூரியன், குரு, செவ்வாய் ஆகியோர்கள் சஞ்சாரத்தில் உங்களுக்கு மனக்குழப்பம் ஏற்படும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு இது சோதனை காலம் அப்படின்னே சொல்லலாம். கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அது சாதனை காலமாக மாறும். எதுலேயுமே நிதானமும் புத்திசாலித்தனமும் இருந்தது அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். குலதெய்வத்தை தொடர்ந்து வழிபட்டுட்டு வாங்க. அதே மாதிரி பொறுமையை நீங்கள் கடைபிடித்தீங்க அப்படின்னா நிறைய சாதனைகள் நீங்கள் படைப்பீங்க. குரு பகவானின் பார்வை அஷ்டமஸ்தானத்துலேயும் ஜீவஸ்தானத்துலேயும் கிடைப்பதுனால மறைந்திருந்து செல்வாக்க அதிகரிப்பார். தொழிலில் இருந்த தடைகளும் படிப்படியாக விலக ஆரம்பிக்கும். மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையா வாராகி அம்மனை தொடர்ந்து வழிபட்டுட்டு வாங்க, உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். கும்பராசியில் புரட்டாதி 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் கவனமாக செயல்படக்கூடிய ஒரு மாதமாக அமைந்திருக்கு. குரு பகவான் 5, 7, 9 இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் யோகம் இருந்தாலும் ஒரு சில விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அஷ்டம ஜீவ விரயஸ்தானத்தில் குரு பார்வை இருக்கிறதுனால வம்பு வழக்குகள்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியும். அதே மாதிரி உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டுடுவாங்க, உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். உடல் ஆரோக்கியத்தில் அந்த பிரச்சனையும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். தொழில் வியாபாரத்திலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். புதிய தொழிலெல்லாம் எந்த டைமும் நீங்கள் முதலீடு செய்ய வேண்டாம். இருக்கிற தொழிலில் கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய உழைப்பு போட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக செயல்படுவாங்க. வருமானம் படிப்படியாக அதிக
அலங்கரிக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான யோகம் இருக்கு. நவகிரகங்களை வழிபட்டுடுவாங்க, வாழ்க்கை வளமாகும்.